स्वभाव चिन्मयानन्दम् कृपापूर्णम् जगत्पतिम् हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुम् भजे स्वभाव चिन्मयानन्दम् कृपापूर्णम् जगत्पतिम् हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुम् भजे ईश्वरनुडैय सूत्रंगळुक्कुळ् नुळैवोम् श्री भैरव उवाच ऊर्ध्वे प्राणो ह्यतो जीवो विसर्गात्मा परो चरेत् उद्भत्तित्यवदयस्थाने परणात् परिदा स्थितिः। श्री भैरव उवाच ऊर्ध्वे प्राणो ह्यतो जीवो विसर्गात्मा परो चरेत् उत्पत्तित्यदयस्थाने परणात् परिदा स्थितिः। प्रपंच शक्ति தன்னை சரீரத்தின் நடுவிலிருந்து மூக்கின் நுனிவரையிலுமான 12 விரல்கள் தூரத்திற்கு வெளிப்படும் பிராணனாகவும் அதே மூக்கின் நுனியிலிருந்து சரீரத்தின் நடுபாகம் வரை உள்ளே செல்லும் பிராணசக்தியாகவும் எப்போதும் வெளிப்படுத்துகிறாள் வெளிப்படுத்திக் கொள்கின்றது। இந்த பிராணசக்தியின் இரண்டு உற்பத்தி நிலையிலும் உணர்வை ஒன்றாக்கும் பொழுது இந்த பரிதஸ்திதியினை உணரலாம். நேரடியாக நித்திய நிலைக்கு ஈசன் நம்மை அழைத்துச் செல்கிறார். இந்த ஒரே ஒரு ஆன்மீக நூலில்தான் சத்தியத்தை பற்றிய அறிமுகமே இல்லை. அதை நேரடியாக காட்டும் செயலில் ஈசன் இறங்கிவிடுகின்றான். அறிமுகம் இல்லாத நூல், இதை செய்தால் என்ன நடக்கும் என்று சொல்வதில் கூட ஈஸ்வரன் நேரத்தை வீணடிக்கவில்லை, காலத்தை கழிக்கவில்லை. சத்தியத்தை நேரடியாக காட்டும், நித்திய நிலையை நேரடியாக உணர்த்தும் செயலிலே ஈஸ்வரன் இறங்கிவிடுகின்றான். ஊர்த்வே பிராணோ ஹ்யதோ ஜீவோ விசர்காத்மா பரோச்சரேத் உற்பத்தி விதயஸ்தானே பரணாத் பரிதாஸ்திதிஹி. எளிமையான மொழிபெயர்ப்பு. ஒளி வீசுபவளே, இந்த அனுபவம் இரண்டு மூச்சுக்களுக்கு இடையில் கிடைக்கலாம். சுவாசம் உள்ளே வந்து சற்று திரும்புவதற்கு முன்பும் நடைபெறலாம். அன்னையினுடைய கேள்வி அருமையான கேள்வி. தேவியினுடைய சந்தேகம் திக் தேச கால விளக்கங்களை தாண்டிய சத்திய நிலையை உணர்வது எவ்வாறு அப்படின்னு கேட்கிறார். நித்திய நிலையை உள்வாங்குவது எவ்வாறு அப்படின்னு கேட்கிறார். ஆனந்தேஸ்வரன் நேரடியாக சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார், நேரடியாக இதை உணர்வாக்குவதற்கான நுட்பத்தை அளிக்கின்றார்.
இதைவிட எளிமையாக, இதைவிட தெளிவாக, இதைவிட நேரடியாக சத்தியத்தை இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் யாருமே சொல்ல இயலாது என்கின்ற அளவிற்கு ஈசன் வெளிப்படுத்துகிறார். நமக்குள் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்ற பிரபஞ்ச சக்தியின் ஓட்டம், சுவாச ஓட்டம், இந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள் எப்பொழுதும் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற ஒரே செயல் சுவாச ஓட்டம். நமக்குள் நிகழ்கின்ற இந்த சுவாசம் நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலே ஒரு பாலமாக இருக்கும். நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலே இருக்கின்ற ஒரே பாலம் சுவாசம்தான். ஒரு சுவாசத்தின் ஒரு கரையிலே ஸ்தூலமான உடல், மறுகரையிலே சூக்ஷ்மமான ஆன்மா. அக்னி பஞ்சபூதங்களுக்கு பாலமாக இருப்பது. இந்த ஐம்பூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த ஐந்து பூதங்களிலே நிலமும் நீரும் வடிவம் உடையது, காற்றும் ஆகாயமும் வடிவம் கடந்தது, நெருப்பு இந்த இரண்டிற்கும் பாலமாக இருப்பது. நெருப்பை வடிவம் உடையது அப்படின்னு சொல்ல முடியாது, வடிவம் இல்லாததுன்னு சொல்ல முடியாது. காணப்படுவது ஆனால் வடிவம் இல்லாதது. இந்த நிலமும் நீரும் நெருப்பிற்குள் செலுத்தப்பட்டால், வடிவம் இருக்கின்ற இந்த இரண்டும் நெருப்பிற்குள் நுழைந்தால் வடிவம் இல்லாத காற்றாகவும் ஆகாயமாகவும் மாறிவிடும். வடிவத்தோடு இருக்கின்ற ஒன்றை வடிவம் கடந்த ஒன்றாக மாற்றுகின்ற பாலம் இந்த அக்னி, இந்த நெருப்பு. அதனால்தான் ஈஸ்வரன் லிங்கோத்பவனாக, அக்னி ஸ்வரூபியாக திருவண்ணாமலையில் வெளிப்பட்ட தினம் சிவராத்திரி. இதே சிவராத்திரியில்தான் வடிவத்திலே சிக்கித்தவிக்கும் ஜீவன்களை வடிவம் கடந்த ஆன்ம அனுபூதிக்குள் அழைத்துச் செல்வதற்காக பஞ்சபூதங்களில் நடுநாயகமாய் பாலமாக இருக்கின்ற அக்னி ஸ்வரூபியாக இறைவன் வெளிப்பட்டான். இங்கும் இந்த சூத்திரத்தில் அதேபோல லிங்கோத்பவனாக வடிவத்திலிருந்து வடிவத்தை தாண்டி நம்மை அழைத்துச் செல்லுகின்ற பாலமான சுவாசத்தின் மையத்திலே தான் வெளிப்படுவோம் என்று சூத்திரங்களின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார்.